தினமணி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற அடுத்த படம் பாபு தமிழ் டைரக்ஷன்ல அனிகா யோகேஷ் குரு சோமசுந்தரம் ஒய்ஜி மகேந்திரன் ஆடுகளம் நரேன் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்க இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு இன்னைக்கு இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத இப்ப ரிவ்யூல பார்க்கலாம் ஃபுட்பால் பிளேயராக வராரு யோகேஷ் அவர் விளையாடும் போது ஒரு புறாவை அடிபட்டு இறந்து போயிடுது அதே மாதிரி ஒரு சின்ன பொண்ணோட பார்வை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அதே மாதிரி இவருக்கு ஃபுட்பால் விளையாடும் போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது இந்த மாதிரியான ரிப்பீட்டடான சீன்ஸ்லாம் வந்து அவரை சைக்கலாஜிக்கலாக ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுது ஸோ அதுக்கான காரணம் என்னன்னு தேட முயற்சி பண்ணுறாரு ஸோ அது அதை கண்டுபிடிச்சாரா இல்லையா அதனால ஏன் அதெல்லாம் நடக்குது அப்படின்றது தான் ஈக் படத்துடைய கதை உளவியல் ரீதியான பிரச்சனை ஒருத்தரை சைக்கலாஜிக்கலா எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறத ரொம்பவே சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் பேட்டர்னில் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு பாபு தமிழ் இந்த படத்துடைய கதை சுவாரஸ்யமாக இருந்த அளவுக்கு அந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் முதலே சொன்ன மாதிரி ஹீரோவுக்கு சில விஷயங்கள் நடக்குது அதனால அவர் சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் ஆகுறாரு அது அதுக்கப்புறம் அதை ரொம்ப சஃபர் ஆகிட்டே இருப்பார் திரும்ப திரும்ப அதையே யோசிச்சு ஸோ அதே மாதிரி அவங்க ஒய்ஃப் வந்து அவங்கள சமாதான படத்தை ட்ரை பண்ணுவாங்க அவங்களுக்குள்ள இருக்க அந்த ரொமான்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சாங் அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் ஸோ கதை எந்த இடத்துலையுமே ஸ்பீடாக போகாமல் ஒரே இடத்துல தேங்கியது அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப்லவே இந்த மாதிரியான சீன்ஸ் தான் இருக்கும் ஸோ ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கும் சஃபராக இருக்கும் அதே மாதிரி இந்த படத்துடைய ஹீரோ யோகேஸ் வந்துடைய பர்ஃபாமன்ஸ் வந்து ரொம்பவே மோசமாக தான் இருந்தது ஒரு சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகியிருக்க ஒருத்தர் வந்து இந்த மாதிரியான இதை ஃபேஸ் பண்ணுறாரு செய்கிறாரு அப்படின்ற ஒரு கனமான ஒரு வேடம் அவருக்கு ஆனால் அவர் ரொம்பவே தண்ணறியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அது அவருடைய பர்ஃபார்மன்ஸே வந்து படத்தை ரொம்பவே ஒரு போரிங்கான ஒரு ஸ்டேஜுக்கு தான் கொண்டு போயிடுது அதே மாதிரி செகண்ட் ஆஃபில் இந்த படம் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே குரு சோமசுந்தரம் அண்ட் வைஜி மகேந்திரன் மேலே ட்ராவல் ஆகும் அப்போ தான் கொஞ்சம் படம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் ஏன்னா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அது ஒரு முக்கியமான ரீசன் அதே மாதிரி குரு சோமசந்திரத்துக்கு இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் அவர் யார் என்ன ஏன் இப்படி நடந்துக்கிறாரு செய்கிறாரு நம்மளால் கெஸ் பண்ணவே கூடாது அவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்ற மாதிரியான ஒரு ரோல் அவருக்கு அதை உண்மையிலே செம்மையாக பண்ணியிருக்காரு அதே மாதிரி மாநாடு படத்துக்கு அப்புறம் ஒய்ஜி மகேந்தனுக்கு இது ஒரு வெயிட்டான ரோல் அதை ரொம்பவே சூப்பராக கேரி பண்ணியிருக்காரு அவங்களுடைய ரெண்டு பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் படத்தை சுவாரஸ்யப்படுத்துது அதுவும் செகண்ட் ஆஃப்க்கு மேலே அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு மேலே டயர்டாயிடுவோம் இது என்ன ஒன்றுமே நடக்காது அப்படின்றக்கப்போ கிளைமேக்ஸ் வரைக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது ஹீரோக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிறத கிளைமேக்ஸ் மாதிரி கொஞ்சம் சொல்லுவாங்க டக்கு டக்குன்னு வந்து சீன் வந்து கலந்து போயிட்டே இருக்கும் நம்ம அது ஒரு விஷயத்தை யோசிக்கிறதுக்குள்ள அடுத்த சீன் அடுத்தது விஷயம் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கும் ஸோ அது எல்லாருக்குமே ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்களான்றதும் ஒரு பெரிய டவுட் தான் படத்தில் கவாஸ்கர் அவினாஸ் உடைய மியூசிக் வந்து முக்கியமான சீன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது பணம் ரொம்பவே லோ பட்ஜெட்ல பண்ணியிருக்காங்க விஎஃபக்ஸ் ரொம்ப போவரா இருந்தது ஸ்டேஜிங்லாம் ரொம்ப வீக்காக இருந்த மாதிரி இருந்தது ஸோ சினிமாட்டோகிராஃபியும் நிறைய இடங்கள்ல ஒரு ஷேக் ஆகிற மாதிரி தான் இருந்தது கேமரா ஷேக்கிங்லாம் நல்லாவே தெரிஞ்சது ஸோ அது இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருந்தால் இது ஒரு நல்ல சைக்கலாஜிக்கல் த்ரில்லராகவே இருந்திருக்கும் இது போன்ற சினிமா விமர்சனங்களுக்கு தினமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க